guys, welcome to Jiju Mom's Lifestyle. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்பு, கார்டன் டிப்பு, அப்புறம் ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடடா, இந்த பொருளெல்லாம் நம்ம தூக்கி போட்டுமே நினைக்கக்கூடிய அளவுக்குள்ள டிப்பும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டிப்பாக தேவைப்படலாம். இப்போ நம்ம கேக்கெல்லாம் செஞ்சிட்டோம்னா இந்த பட்ரு, இந்த இதெல்லாம் நம்ம எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அப்படியே பிசு பிசுண்டே இருக்கும், நம்மளுக்கு கழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நம்மளுடைய சிங் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிசுனா போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு நான் ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றிட்டேன். தவிர்க்கறதுக்கு ஒரு கப்பு 200 மில்லி சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் அந்த பொருளை ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே அலசி 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 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீங்கான் கழுகுறை, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ பீங்கான் கழுகுறதுக்கு அந்த கழுவுறதுடைய லிக்விட்டை நீங்கள் போட்டு நீங்கள் சூப்பராகவே கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 செகண்டில் உங்களுக்கு இது இந்த எண்ணெய் பிசுனை எல்லாமே போயிடும். அப்புறம் நல்லா எடுத்து காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். காய வைக்க டைம் இல்லை, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க. இந்த மாதிரி இந்த முட்டை அடிக்கிறதுலாம் மிஷின்லாம் இருக்கும் பாருங்கள், எல்லாத்தையுமே நீங்கள் தொடச்சி காஞ்ச துணியும் போட்டு தொடச்சி வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நாளே தாங்கும். இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து 1 கிலோ கேக்கு செய்கிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 200 மில்லி தண்ணி ஹாட் வாட்டர் இருந்தால் போதும், சுடுதண்ணி இருந்தாலே போதும். இப்போ நம்ம மிக்சியில் சமயத்தில் வந்து பட்டர், முட்டை, சாக்லேட் எல்லாமே போட்டு நம்ம அடிப்போம். அதெல்லாம் வந்து நம்ம கழுகுறது ரொம்ப ரொம்ப சிரமம், நிறையா சோப்பு வேஸ்ட்டாக போகும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிசு பிசுன்னு வேறு ஒட்டும். அதுக்கு நீங்கள் இப்படி சும்மா சுடுதண்ணியை ஊற்றி அந்த 200 மில்லி தண்ணியிலேயே நீங்கள் வந்து அப்படியே அலசி 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 இந்த மாதிரி எல்லாத்தையும் அதில் மாற்றி இதில் மாற்றி அப்படியே ஊற்றிடுங்க. எவ்வளோ பொருள் இருக்குது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதே தண்ணியில் வந்து கொஞ்சமாக பஞ்சில் வந்து கொஞ்சோன்னு சோப் ஆயில் போட்டு, சோப்பு லிக்யூட் நம்ம பீங்கான் கழுகுற லிக்யூட்டை நீங்கள் போட்டு அந்த தண்ணியில் லேசாக தொட்டு தேய்ச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்படியே பல பலண்டு போகிறோம். எந்த ஒரு எண்ணெய் பிசுனுமே உங்களுக்கு இருக்காது, ரொம்ப அருமையாகவே இருக்கும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேக்கு செய்கிறவங்க நிறையா பேருக்கு தெரியும், ஆனால் ஒரு சிலருக்கு இந்த உடைய இது தெரியாது. சில பேர் டிஷ்யூ பேப்பர் வச்செல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஹாட் வாட்டரை தான் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு நீங்கள் சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டினால உங்களுக்கு அருமையாகவே போயிடும். அதேமாதிரி நம்மளோட சிங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, நம்ம லேசாக சோப் தண்ணியை வச்சு தேய்ச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 1 எண்ணெய் பிசுனுமே நம்மளுக்கு இருக்காது, 1 கப்பு சுடுதண்ணி அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காயை வச்சு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கேக்கு குக்கீஸ் பண்ணும்போது என்னென்ன பொருள் நம்ம வந்து செய்கிறோமோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்து வச்சுருவாங்க காஞ்சதோட, அவ்வளோதான். இப்போ அவங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மண்ணெல்லாம் எடுத்து கலந்துருக்கோம். ஏன்னா அதில் அந்த ஜாடியில் வந்து எனக்கு வந்து செடி வரவே இல்லை. நான் வந்து மஞ்சக்கிழங்கு எடுக்கும்போது இந்த மண்ணையும் சரி கலந்து இதெல்லாம் செடியே வரவே இல்லைன்னு பார்த்தா அது லேசாக கரையாக இருந்துச்சு. அதோட கரையாக மறந்து ஒரு சின்ன ஒரு மூடி, ஒரு 10 மில்லி இல்லை ஒரு 5 மில்லி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு காவாளி தண்ணியில் வந்து இந்த கரையாக மறந்தை வந்து விட்டு நான் வந்து ஊற்றுறேன். ஏன்னா அப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு கரையாக வராது. ஏன்னா ஒரு செடி வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையாவது வச்சு நோண்டி பாருங்கள், கண்டிப்பாக கரையாக இருக்கும். அப்படி இருக்க மங்கிக்கிட்டே போகும். நான் அதே மூடியில் தான் ஒரு சின்ன மூடி நான் ஊற்றுறேன். ஒரு 5 மில்லி தான் இருக்கும் இதுக்கு காவாளிக்கு. நல்லா தாராளமாகவே நீங்கள் ஊற்றி இருக்கிற கண்டுகளுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றிருங்க. மண் கலவையில் உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணுங்கன்னா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி ஊற்றினீங்கன்னா அப்படியே புல்லு புல்லு வரும். இது வந்து நம்ம வந்து தூக்கி போடுற டப்பா தான், அதை தான் இப்படி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மண்ணிலையும் நான் வந்து நல்லாவே கரையாக மருந்து போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து இப்போ தென்னைமட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த தென்னைமட்டையெல்லாம் நம்ம மாநாடு தான் தூக்கித்தான் போடுவோம். அந்த தூக்கி போடுறத இனிமேல் தூக்கி போடாமல் நீங்கள் ஜாடியில் வந்து நீங்கள் என்ன இது வைக்கிறீங்களோ மாடி தோட்டத்துக்குலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வச்சுருங்க, அதில் நல்லா ஒரு காவாசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை போட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கி வைக்கக்குள்ள கணம் இருக்காது. மேலே மட்டும் மண் இருக்கும், மண் நம்மளுக்கு மிச்சம், அதே நேரத்தில் நம்மளுக்கு கணமும் இருக்காது. அப்புறம் அதுலேயே நான் அந்த கரையாக மருந்து வந்து அப்படியே விடுறேன். விட்டுட்டிங்கன்னா கவலையே இல்லாமல் செடிகள் நீங்கள் வைக்கலாம். இதை நான் கீரை வைக்கிறதுக்காண்டி நான் வந்து செடியை மண்ணை இது பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து கோகோ பிட்டு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா செடிக்கு அந்தளவுக்கு இது இல்லை, அதில் ஏதாவது உப்பு சத்து இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் இந்தியாவில் அப்படி தான் சொல்கிறாங்களாம், இங்கேலாம் வந்து அப்படியே தான் போட சொல்லுவாங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து போட சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நான் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா எடுத்து தனியாக காய வச்சேன். ஒரே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதோடு எடுத்து ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பேக்கிலையோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செடிகளுக்கு போட்டுக்கரலாம். சரி, நம்மளும் வந்து கோகோ பிட்டு போட்டு எனக்கு அந்தளவுக்கு செடிகள் வந்து அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடையாது. சரி, இப்படி செய்யலாமே அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு ஐடியா செஞ்சுருக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ அங்கே ஒரு அருமையான ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம். சூஜி, அதாவது ரவா கேக் வந்து சாக்லேட் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். 1 கப்பு ரவா எடுத்துக்கிறேங்க.
அதே கப்லேயே அரை கப்லாம் இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து நம்ம வந்து பொருள்களை எடுத்துக்கிறணும். ஒரு கப்பு ரவையை வந்து லேசாக பொடி பண்ணிக்கிறேங்க. மிக்சியில் ஒரு நாலு சுற்றி சுற்றி நின்றாலே உங்களுக்கு லேசாக பொடியாகி வந்துடும். இந்த ஒரு கப்பில் நான் ஒரு கப்பு போட்டிருக்கிறேன். இது சின்ன கேக்கு தான், ரொம்ப பெரிய கேக்காக வராது. இதை பொடி பண்ணிக்கிறலாம். அப்புறம் அரைக்கப்பு தயிர் போடுங்க. இதில் முட்டை போடலை. நீங்கள் முட்டை வேணுன்னா அந்த அரைக்கப்புக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு முட்டையாக ஒரு முட்டையை எந்த அளவு இருக்கோ அதேமாதிரி நீங்கள் அரைக்கப்புக்குள்ளே முட்டையை போட்டுக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்கப்பு தயிர் போடுற இடத்துல நீங்கள் வந்து அரைக்கப்பு முட்டை போட்டுக்கிறலாம். அரை முட்டை கிடையாது, அரைக்கப்பு முட்டை. அப்புறம் அரைக்கப்பு சீனி, கா கப்பு எண்ணெய். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, மற்ற எந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். குக்கிங் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேங்க. வெஜிடபிள் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது, பார்த்துக்கிறங்க. அது உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ, ரொம்ப வாசம் வரக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ரவையை அதில் கொட்டி கிண்டி விடுங்க. அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. சீனி பத்தலை உங்களுக்கு அப்படின்ட்டா இன்னும் ரெண்டு ஸ்பூனை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறங்க. தூள் பண்ண சீனியை ரெண்டு ஸ்பூனை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறங்க. உங்களுடைய ரசனைக்கு தக்கன சீனியை போட்டுக்கிறங்க. நான் வந்து அரைக்கப்பு சீனி தான் போட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு கேக்கு சுட்டு உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு டிப் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஊறட்டும். கேக்கு வருமா வராதான்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், ரொம்ப சூப்பராகவே வரும். அளவு கரெக்டாக பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்பேக்க சொல்லுங்கள். கா கப்பு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு போடுங்க. கா கப்பு கண்டிப்பாக வேணும். கா கப்புன்னு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் கோகோ பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனு, கோகோ பவுடர் ரெண்டு ஸ்பூனு, மைதா மாவு வந்து மூணு ஸ்பூனு, கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்புறம் பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் போடுங்க. நான் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போடுறேன், பேக்கிங் சோடா நான் போடலை. நீங்கள் போட்டுக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் போட்டுக்கிறேங்க. ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் போடுங்க போதும். அப்புறம் வெனிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் போடுங்க. பேக்கிங் சோடாண்டா நம்ம வந்து ஆப்பம் இட்லி அதுக்கெல்லாம் போடுவோம், அது பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து நம்ம வந்து கேக்குகளுக்கு போடுறது. நான் பேக்கிங் பவுடர் மட்டும் தான் போட்டேன், பேக்கிங் சோடா போடல. அப்புறம் பால் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. கா கப்பை முதல்ல ஊற்றி கிண்டி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக இருந்தால் இன்னொரு கா கப்பு ஊற்றுங்க. ஒரு 100 மில்லி பாலை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு ஊற்றி பாருங்கள் உங்களுடைய இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. நல்லா காய்ச்சினா பால், இல்லைன்னா மாவில் வந்து மாவை கலக்கிக்கிறேங்க. அப்புறம் பட்டர் பேப்பரை எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேங்க. நம்ம ஏன் பட்டர் பேப்பர் போடுறோம், சமையல் கேக்கு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு உடஞ்சிருச்சு கொண்டுருச்சா ஒட்டிக்கிறோம் அப்படின்னா கஷ்டம். அதனால் இதை போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் கேக் ஊற்றலாம். அப்புறம் எல்லா மாவையுமே அதில் ஊற்றுங்க. இது வந்து சின்ன கேக்கு தான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 9 பீசஸ் வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். அப்புறம் பாடாம் இருந்துச்சு அப்படின்னா பாடாம் முந்திரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக சாப் பண்ணி போடுங்க. கேக்கு போடுற இதாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. இதை வந்து அடுப்பில் வந்து 30 நிமிஷம் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து உங்கள் பாடாம் வந்து நீங்கள் ஊற வச்சு நல்லா செதுக்கி கூட போடலாம். நான் அதெல்லாம் சேல சும்மா சாப் பண்ணி போட்டேன். இப்போ அடுப்பில் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய கடாய் ஒரு பொரிஞ்சட்டி எடுத்து ஒரு பெருமனையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க அடுப்பில் வச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து கேக் மாவை தூக்கி வச்சு இந்த கேக்கு வந்து நம்மளுக்கு 30 நிமிஷம் தாராளம். உங்களுக்கு வெந்துருச்சாண்டு 30 நிமிஷம் சென்று ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் அடுப்பு அடைக்காமல் வச்சுக்கிறங்க, அவ்வளோதான். அவனாக இருந்தாலும் அதே மாதிரி தான், 35-40 நிமிஷம் அவனே வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே சூடு பண்ணிடுறோம். அப்புறம் 35 நிமிஷம் நம்ம பேக்கிங் டைம், அவ்வளோதான். உங்களுக்கு இதில் சீனி பத்தலை அப்படின்னா நீங்கள் சீரப்பு சீனி லேசாக காக்கப்பு சீனியை போட்டு நல்லா காய்ச்சி தண்ணி அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜூஸியாக உங்களோட ரவா கேக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது பெருநாள் டயத்தில் செஞ்சனால எனக்கு கட்டிங் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை. என்ன ஒரு 4-5 மாதிரியான கேக்குகள் செஞ்சு அதனால் எனக்கு டைமே இல்லை. கண்டிப்பாக நல்லா வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எவ்வளோ சந்திக்கலாம். பை, சி யூ.